ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்றிரவோடு இரவாகவே இந்த பதிவை நீ கேட்டுவிட்டால் அதுக்கு பிறகு நாளை நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ மனம் நெகிழ்ந்து மகிழ்ந்து போவாய். ஆம் என் செல்லமே, இத்தனை நாளாக வருத்தத்தோடும் நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடும் காத்திருந்த உனக்காகவே நாளைக்கு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும்படி செய்ய போறேன். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ பல சாதனைகளை பெற்று உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான நேரம் வரப்போகுது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்காக நான் அருள் செய்ய போகிறேன். நாளை விடியல்ல மின்னல் வேகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். உனக்கான நல்ல காலம் பிறந்துட்டது என் செல்லமே. இனி நீ மகிழ்ச்சியாய் வாழலாம். துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமாய் இனி உன் வாழ்க்கை மாறப்போகுது. இனி நீ எதை தொட்டாலும் ஜெயமே உனக்கு கிடைக்கும். உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே உன் கர்மாவின் பலனாகத்தான் நீ அனுபவிச்ச. இப்போது உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கி எந்திரு. நாளைக்கான நாள் உனக்கான நாளாகவும் உனக்கு வெற்றியை தரப்போற நாளாகவும் இருக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் கடந்து போகுன்ற நம்பிக்கையோட நீ வாழ ஆரம்பிச்சா உனக்கு துணையா இருந்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே என் சாயப்பாவின் அருளால் தான் என நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய மனதை நான் புரிந்து கொண்டதால் என் மனம் மிகவும் இப்போது குளிர்ச்சியானதாக மாறிவிட்டது. அதே போல இந்த சந்தோஷத்தை நான் உனக்கும் கொடுத்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கும்படி செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போ. முடியலையா, அவங்க சரி வரல, ஒத்து வரலையா, நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா, யோசிக்காம விட்டு விலகி போயிடு. இருளில் இருக்கிறோமேனு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. உன்னுடைய வாழ்க்கையின் இருளும் விடியலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும். கூர்மையான கத்தியை போன்றது மனிதனின் நாக்கு. அந்த நாக்கின் மூலமாக எந்த சொல்லும் யாரையும் புத்தி காயப்படுத்தாத அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொள்ளணும். ஆனா இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதும் ஆத்திரப்படுவதும் உடனே கத்தி கத்தி பேசுவதும் பிரச்சனையை வரவழைத்துக் கொள்வதுமாக இருக்கிறார்கள். நீ உன்னுடைய கூர்மையான ஆயுதமாகிய நாக்கை அளவோடு பயன்படுத்து. தேவைக்கு மட்டும் பேசினா போதுமென் செல்லமே. அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பது கூட பல சமயங்கள்ல நீ மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எதை செய்தாலும் நல்லா யோசிச்சு செய். அமைதியா இருக்கிறவனையும் உன்கிட்ட அனுசரிச்சு போறவனையும் முட்டாள்கள் பலவீனமானவர்கள் நினைக்காத. ஏன்னா இங்கு பேசுபவனை விட கேட்பவன் தான் புத்திசாலியாக இருக்கிறான். நீ எப்போது மற்றவர்கள் பேசுவதை கேட்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஆளாக இரு. தவறு செய்தவர்களை மன்னித்து விடுன்னு செல்லமே. ஆனா மீண்டும் அவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க கூடிய அளவுக்கு முட்டாளாக மட்டும் இருந்திராதே. ஒரு முறை ஒருவர் தவறு செய்யும் போதே நீ கொஞ்சம் அவர்களிடம் கவனமாக கையாள பழகு. கோபங்கிறது நீ உனக்கு கொடுத்துக்க கூடிய தண்டனை தானே. யாரோ தவறு செஞ்சாங்க, யாரோ அவங்க வேலையை சரியா செய்யல, யாரோ ஒரு விஷயத்தை தப்பா முடிச்சிட்டாங்கன்றதுக்காக நீ ஏன் உனக்கே தண்டனை கொடுத்து கொள்கிறாய்? இனி எல்லா விஷயங்களையும் நான் சரியாய் செய்வேன் என எப்போதும் பொறுமையாக இருக்க பழகு. நிதானமும் பொறுமையும் தான் உனக்கான தூண்கள் என நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை எப்படி செஞ்சா வெற்றி கிடைக்கும்னு புது வழியை யோசி. ஏற்கனவே யாரோ போன பாதையில நீ போகவும் வேண்டாம், யாரோ வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழவும் வேண்டாம். உன் மனசுல எவ்வளவு காயங்களை வச்சுக்கிட்டு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, எவ்வளவு வருத்தங்களை வச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே. உன் அத்தனை மன காயங்களையும் மன வேதனைகளையும் மன பாரத்தையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமா வாழும்படி நான் செய்கிறேன். ஆசைக்கும் அன்புக்கும் அடிமை ஆகாதே என் செல்லமே. இது இரண்டுமே உன்னை அடிமையாக்கிடும். ஆசையா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, எதுக்கும் நீ அடிமையாகவும் வேணாம், யாரும் அது மூலமாக உன்னை அடிமையாக்கப்படி நீ ஏமாளியாகவும் இருந்துடாத. இது இரண்டுமே அளவோடு இருந்தாதான் நல்லது. ஆசையும் அன்பும் அளவுக்கு மீறி போனா அது உன்னை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் மாற்றிவிடுமேன் செல்லமே. ஓ மனசு எப்போது மற்றவர்களுக்காக தான் அதிக நேரம் செலவழிக்குது. உனக்காகவும் நேரம் செலவழித்து சிந்தனை செய்து காரியத்தில் இறங்கி வெற்றி பெறப்பார். ஓம் சாய்ரா.